வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த மாதம் ஆகஸ்ட் 15 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, ஓகேங்களா? அதனால நமக்கு ஒரு மினி ஈவெண்ட்டை வந்து கரீனா தரப்பில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மினி ஈவெண்ட்டில் வந்து எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பண்டில்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறதா லீகல்ஸ் தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாதம் வந்து 8 நமக்கு வந்து 4th ஆனிவர்சரியும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த 4th ஆனிவர்சரியில் நிறைய ரிவார்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லீகல்ஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, நமக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு பிஸ்டி ஸ்கின் வந்து கொடுக்க போறாங்க. தாம்சனுக்கான ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின்னே வந்து நமக்கு ஃப்ரீயா கொடுக்க போறதா வந்து சொல்லிருக்காங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம சொல்றேன். அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய டைமண்ட் ராயல் பண்டில் என்ன அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. சோ அடுத்து நமக்கு வரக்கூடிய டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம் என்ன அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இருக்கு. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல குட்டியா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செட் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் 15th வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மினி ஈவெண்ட் வந்து கரீனா தரப்பில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இன்டர்நெட்டில் வந்து பாகிஸ்தானோட அந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கொடுக்கக்கூடிய மினி ஈவெண்ட்ஸோட லீக்ஸ் மட்டும் தான் வந்து கிடைச்சிருக்கு. இந்தியன் சர்வருக்கு வந்து என்ன மாதிரி லீக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ மோரல்லஸ் இதே மாதிரி நமக்கு சிமிலராக தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி லீக்ஸ் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய இண்டிபெண்டன்ஸ் டே மினி ஈவெண்ட். ஸோ இந்த மினி ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில், அதுக்கப்புறம் அந்த ஜோக்கர் பண்டில், பேண்டிட் பண்டில், அதுக்கப்புறம் வந்து ஒரு காருக்கான ஸ்கின், வாத்து பெட்டுக்கான ஒரு ஸ்கின், ஒரு எமோட், ஒரு 60. ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்கப்படுறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் அவங்களுக்கு வந்து கேலண்டரையும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த டைம் வந்து நமக்கு வந்து ஆகஸ்ட் 15th அன்னைக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு மினி ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த மினி ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான ரிவார்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஏன்னா கரீனா தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15th வந்து ஈவெண்ட் இருக்குது அப்படின்ற மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரியான ஈவெண்ட், நமக்கு என்ன மாதிரியான ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு லீக்ஸுமே வந்து கொடுக்கல, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன மாதிரியான ஒரு சில டோக்கன்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு லீக்கஸ் தரப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க. கிரீன் கலர் டோக்கனை, ஸோ இதெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஆகஸ்ட் 15th அன்னைக்கு வரக்கூடிய ஈவெண்ட்டுக்கான டோக்கன்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஈவெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அது எல்லாமே ஃப்ரீ ஈவெண்ட் தான், இதில் நம்ம வந்து டைமெண்ட்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏதாச்சும் சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஏதாவது நல்ல பண்டில் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, ஓகேங்களா? ஸோ அப்போ ஆகஸ்ட் 15th வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு. சரி கைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ஒரு குளோபல் கொலாபரேஷன் வந்து நமக்கு இருக்கு. ஸோ அந்த குளோபல் கொலாபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லான்ச் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லான்ச் பண்ணுறாங்க. திவா ஒன்று, டிமிட்ரி, ஆமாம் டிமிட்ரி ஒன்று. ஸோ இந்த மாதிரி ரெண்டு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து பேனர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. டேட்டை வந்து மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க, 4th ஆனிவர்சரியோட பிக் டே 28 தான் வந்து குளோபல் கொலாபரேஷனில் வந்து இந்த ரெண்டு பண்டலையும் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பண்டலுக்கு உண்டான அந்த ஸ்கில் அண்ட் எபிலிட்டிலாம் ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போட்டாச்சு. அதில் நான் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லியிருப்பேன் இந்த கேரக்டருக்கு இந்த ஸ்கில் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த கேரக்டர்ஸோட டீட்டெயில்டு ஸ்கில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் வந்து இந்த ரெண்டு கேரக்டருக்கும் என்ன ஸ்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி டீட்டெயிலாக உங்களுக்கு கேம் பிளேயோட வீடியோ வந்து கொடுக்குறேன், ஓகேங்களா? சரி, இந்த ரெண்டு கேரக்டர் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்றத தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. இது என்ன மாதிரியான ஈவெண்ட்ல வரப்போகுது அப்படின்றத நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் அப் ஈவெண்ட்ல வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா பொதுவாக கேரக்டர்ஸ்லாம் வந்து அப்படின்னா அதிகமாக டாப் அப் ஈவெண்ட்ல தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் திவா கேரக்டர் தான் ஆக்டிவ் ஸ்கில்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேரக்டர் வந்து நமக்கு டாப் அப் ஈவெண்ட் தான் வந்து கொடுப்பான்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்றத கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? சரி கைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரீனா தரப்பில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. லீக்கஸ் தரப்பில் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபியை வந்து 3D டிசைனில் 360 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்ல வந்து போயிட்டு இருக்கும். இது வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்து போயிட்டு இருக்கு, ஓகேங்களா? பார்த்தீங்கனாலே தெரியும் லாபி வந்து வேற லெவலில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. 360 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம எந்த டேரக்ஷன் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குளோவால் பார்க்கணும் அப்படின்னா அந்த குளோவால் நீங்கள் தொட்டிங்கனாலே போதும் அந்த குளோவால் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய குளோவால்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து 360 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா லாபியை வந்து சேஞ்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து டெஸ்டிங்கில் வந்து போயிட்டு இது மாதிரியான 360 டிகிரி லாபி வந்து எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா லாபியில் வந்து ஒரு புது வித்தியாசமாக ரெடி பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த 360 டிகிரி லாபி எப்போ வருது அப்படின்றத கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த 360 டிகிரி லாபியை வந்து அவங்களும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இப்போதைக்கு வந்து மேக்ஸ் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ், ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 4th ஆனிவர்சரிக்கு வந்து வரலாம். 4th ஆனிவர்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க, லீக்கஸ் தரப்பில் வந்து என்ன அதெல்லாம் வந்து சொல்லி
இருந்திருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸ் அபிஷியலா இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து லீக்கர் சார்பில் வந்து ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் இயர் ஆனிவர்சரிக்கான அந்த ஈவெண்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு லாகின் ரிவார்டா இரவு வந்து கொடுக்க போறாங்க, அது என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. அதுக்கடுத்து பாருங்களேன், மியூசிக் பார்ட்டின்னு ஒரு ஈவெண்ட் போட்டு அதுல வந்து தாம்சனுக்கான ஒரு கன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தெரியாது மியூசிக் பார்ட்டி அந்த ஈவெண்ட்ல வந்து நமக்கு தாம்சனுக்கான அந்த லெஜெண்டரி கன் ஸ்கின் வந்து ஃப்ரீயா கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த தாம்சனுக்கான லெஜெண்டரி கன் ஸ்கின் வந்து வேற லெவல்ல வந்து ரெடி பண்ணிருக்காங்க, எஃபெக்ட் எல்லாமே வந்து வெறித்தனமா இருக்கு. ஸோ அப்ப இந்த மியூசிக் பார்ட்டி ஈவெண்ட்ல தான் வந்து நமக்கு அந்த தாம்சனுக்கான லெஜெண்டரி கன் ஸ்கின் ஃப்ரீயா வந்து கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கடுத்து அது கீழே வந்து பாருங்கன்னா மியூசிக் பார்ட்டி இன்னொரு ஈவெண்ட் இருக்கு. ஸோ இந்த நேம்லாம் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து ஃபிஸ்ட்டுக்கான ஸ்கின் வந்து நமக்கு ஃப்ரீயா வந்து கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு லெஜெண்டரி ஐட்டம் வந்து நமக்கு ஃப்ரீயா தான் வந்து கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னு தாம்சனுக்கான கன் ஸ்கின், அதுக்கப்புறம் வந்து ஃபிஸ்ட்டுக்கான அந்த ஸ்கின். ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு ஃப்ரீயா தான் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்றத நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஏன்னா எட்டாம் தேதிக்கெல்லாம் வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம இதை பத்தின ஃபுல் டீடைல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்து டெய்லி மிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஏதாவது சின்ன சின்ன மிஷன்ஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பாருங்களா ஃபிராக்னன்ட் ராயல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து மேஜிக் கியூப் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைம் வந்து மேஜிக் கியூப் வந்து ஃப்ரீயா வந்து கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மேஜிக் கியூப் ஃபிராக்னன்ட் வந்து இந்த ஃபிராக்னன்ட் ராயல் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன, ஸோ கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சிடும். இப்போதைக்கு லீக்கர்ஸ் தரப்பில் சொல்லியிருக்க விஷயம் இதுதான், ஒரு ரூமராக வந்து போயிட்டு இருக்கு. நமக்கு வந்து ஃபிஸ்ட் ஸ்கின்னும் அண்ட் தாம்சனுக்கான ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின் வந்து ஃப்ரீயா வந்து கொடுக்க போறதா ஒரு பெரிய ரூமரே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, அது என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து பார்த்தலாம். சரி கைஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், அடுத்து வரக்கூடிய இந்த டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம் என்ன ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டு இருந்தீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மேல் பண்டல் தான் வந்து டைமண்ட் ராயல் காஸ்ட்யூமா வந்து கொடுக்க போறாங்க. அந்த மேல் பண்டல் வந்து பாத்தீங்கன்னா மேபி இதுவா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து ஃபாரின் சர்வர்லாம் வந்து இந்த டைமண்ட் ராயல் பண்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதோ ஃபாரஸ்ட்ல அந்த வேட்டையாடுற மாதிரி ஒரு ஆதிவாசி மாதிரியான ஒரு பண்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பண்டல் பாக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்கு, அந்த அளவுக்கு மொக்க அப்படிலாம் வந்து சொல்லிட முடியாது. ஸோ இந்த பண்டல் நல்லா தான் இருக்கு. இது வந்து இப்போதைக்கு ஃபாரின் சர்வர்ல வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் ராயில வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைமண்ட் ராயில வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஏன்னா டைமண்ட் ராயில இந்த கோல்ட் ராயெல்லாம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க இன்குபேட்டர்லாம். ஸோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைமண்ட் ராயில வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது டைமண்ட் ராயில வந்து எப்படி இருக்கும், நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து சொல்லிடுங்க. அதே மாதிரி நிறைய பேர் அடுத்து வரக்கூடிய வெப்பன் ராயல் என்ன அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய வெப்பன் ராயல் என்ன வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வெப்பன் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 50 கமெண்ட்டுக்கு மேல வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வீடியோல வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய வெப்பன் ராயல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போடுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச லீக்ஸ் இதுதான் கைஸ். ஓகேங்களா, நமக்கு வந்து மெயினாக வந்து ஃபோர்த் இயர் ஆனிவர்சரியில வந்து வெறித்தனமான ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்றத மட்டும் வந்து தெரியுது. ஏன்னா ஃப்ரீயா வந்து தாம்சனுக்கான லெஜெண்டரி கன் ஸ்கின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா, சரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய வெப்பன் ராயல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம வந்து வெப்பன் ராயல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த போடக்கூடிய வீடியோவில் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வரக்கூடிய வெப்பன் ராயல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, சரி கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கலாம். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை பை, சி யூ, டாடா.